உடனுக்குடன் செய்தி தற்போது பார்க்கலாம். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொடிவேரி அணையின் கரையோர பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட உள்ள சாய ஆலைக்கு எதிர்ப்பு. விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வரும் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை பெறுவதற்காக செய்தியாளர் கலை பிரகாஷ் நம்முடன் இணைகிறார். கலை பிரகாஷ், சொல்லுங்க, சாய ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு வராங்க, அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, எப்போதிலிருந்து இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பவானியாற்றின் குறுக்கே சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பழமையான அணை கொடிவேரி அணை. இந்த அணையின் மூலம் 1000 ஏக்கர் விவசாய நிலங்களும் பாசன வசதியையும் 12க்கும் மேற்பட்ட குடிநீர் திட்டங்கள் மூலமாக 40 லட்சம் மக்களின் குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கொடிவேரி அணைக்கு சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இயங்கி வந்த தனியார் சாயப்பற்றையானது விதிமுறைகளை மீறி இயங்குவதாக பாசன விவசாயிகள் அளித்த புகாரின் காரணமாக ஆய்வு நடத்தப்பட்டு விதிமீறல் நடைபெற்றது உறுதி செய்யப்பட்ட பின் ஆலை கடந்த 2015ஆம் ஆண்டு முழுமையாக மூடப்பட்டது. இந்த ஆலை இயங்காத நிலையிலும் சாயக்க ஆலைக்கான உரிமத்தை மட்டும் புதுப்பித்து அந்த உரிமத்துடன் ஆலைக்கு சொந்தமான 35 ஏக்கர் நிலத்தையும் வேறொரு தனியார் கம்பெனிக்கு விற்பனை செய்துள்ளனர். இதன் காரணமாக சாய ஆலையின் உரிமத்தை புதிதாக பெற்ற தனியார் நிறுவனம் மூடி கிடந்த சாய ஆலையினை மீண்டும் தொடங்குவதற்கான ஆயத்த பணிகளை துவங்கியுள்ளது. இந்த நிலையில் கொடிவேரி அணைப்பகுதியில் மீண்டும் சாய ஆலையை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பவானியாற்றின் கரையோர பகுதி பாசன விவசாயிகளும் சத்தியமங்கலம் கோபி பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோபி அருகே உள்ள கொடிவேரி அணை பிரிவில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தடப்பள்ளி மற்றும் அரக்கன்கோட்டையைச் சேர்ந்த பாசன விவசாயிகளும் மற்றும் 1000க்கணக்கான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட போராட்டக் குழுவினர் பவானியாற்றின் கரையோரத்தில் சாயப்பற்றை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களையும் எழுப்பி பதாகைகளில் ஏந்திய மொழி ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தலைப்பு